சரதிந்து சுந்தர ருச்சி சேதசி சாமி கிராம் தேவி அபகிருத்திய இதுல குடுத்துருக்கேன் அந்த சில ஸ்லோகம் நம்பர் நைனா ஆமா பாட்டா நைன் நம்பர் த்ரீ இருக்கோ இல்லையோ அதுல அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து பின்னாடி வருது இவா ஒரு மாதிரி அறகுறையா ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கா பட் இத வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இத படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்கலாம் விபாவ அனுபவ விபச்சாரிணஹ சம்யோகாத் ரசஸ்ய உற்பத்திஹி பவதி இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுனால ஐ வில் ஜஸ்ட் ரீட் த்ரூ திஸ் சோ இட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிரும் படிக்கிறது எஸ் எஸ் அஸ்மின் அஸ்மின் லோகே நவ யௌவனேன சித்தவிருத்தீனாம் காமினீனாம் யூனாம் ச மிதஹ மனோகர ரூபம் அவலோக்ய குணஸ்ரவணேன ச ப்ரீதிஹி ஜாயதே ததஹ ஏகாந்தஸ்யானாதிபிஹி உதீபிதா சா ப்ரீதி ரதிரூபேண பரிணமதே அத்தர நாயிகா நாயகஸ்ய ரதே உத்பத்தோ ஹேதுஹ ஏவமேவ ச நாயகா தஸ்ய நாயிகாயா ரதே உத்பத்தோ ஹேதுஹ ரதே உத்பத்தோ சத்யாம் நாயக நாயிகையோ பரஸ்பரம் ஹஸ்த கடாக்ஷாதயஹ அபி பவந்தி அத்ர க்ரமேண நாயக நாயிகே காரணபதேன உச்யேதே ஹாஸ்ய கடாக்ஷாதய காரியபதேன கத்யந்தே சிந்தாதயஹ சககாரிபதேன உச்யந்தே பரந்து யதா கச்சன கவிஹி ஏதாதிருஷம் விஷயம் காவியே வர்ணயதி ததா ஏதானி காரணாதீனி க்ரமேண விபாவ அனுபாவ விபச்சாரீ ச கத்யந்தே யதோத்தம் மம்மடேன சோ இது வந்து மம்மட்டர் சொன்ன ஸ்லோகத்தை எடுத்து கொடுக்கிறார் அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கிறார் சோ விபாவ அனுபவ விபச்சாரிணாம் சம்யோகாத் ரசநிஷ்பத்தி இந்த விபாவம் அனுபவம் விபச்சாரி பாவம் இதெல்லாம் என்ன காரணானி காரியாணி சககாரிணி இந்த மூணுத்தையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குன்னா நாயிகா நாயகன் இருக்கான் நாயிகா நாயகசிய ரதேகே உற்பத்தி ஹேது நாயகனிடத்துல ரதி உண்டாக வேண்டும் என்றால் அந்த ரதிக்கு காரணமா யார் இருக்கான்னா நாயிகா அதே போல நாயகா தஸ்யாஹ நாயிகாயாஹ ரதேகே உற்பத்தோ ஹேது நாயகன் நாயிகாவனிடத்துல இருக்கக்கூடிய ரதிக்கு ரதி உற்பத்திக்கு காரணமாக இருக்கான் அப்போ ரதேகே உற்பத்தௌ சத்யாம் நாயக நாயிகையோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்த மாத்திரத்துல குணஸ்ரவணேன இந்த மாதிரி ஒரு அழகான உருவத்தை பார்த்து இவளுக்கு வந்து ஒரு ஆசைங்கிறது ஏற்படுறது ஏற்பட்ட பிறகு பரஸ்பரம் ஹாஸ்ய கட்டாட்சாதயா அபி பவந்தி ஒருத்தர் சிரிச்சுக்கிறா மந்தஸ்மிதம் கட்டாட்சம்னா அப்போ ஓரக்கண்ணால பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறது அப்போ காரணம் இருக்கு எது நாயகன் நாயிகா ரெண்டு பேரும் காரணமா இருக்கா அதுல இருந்து காரியமா இருக்கக்கூடியது ஒருத்தருக்கு மேல இருக்கக்கூடிய ஆசையினால வரக்கூடிய செயல்கள் விச் இஸ் ஹாஸ்யம் கட்டாட்சம் முதலியவைகள் அதுக்கப்புறம் சககாரம் என்னன்னா சிந்தா முதலிய விஷயங்கள் இவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது ஐயோ இவன் கிடைக்கப்பானா மாட்டானா அப்படின்னு சந்தேகப்படுறது இந்த மாதிரி பல பாவங்கள் இருக்கு இமோஷன்ஸ் இருக்கு அது வந்து சககாரி உபயோகமாக இருக்கு ஸ்ருங்காரத்தை உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு வென் தி ரீடர் லுக்ஸ் அட் இட் சோ பரந்து எதா கஷ்டன கவிஹி ஏதாதிருஷம் விஷயம் காவ்யே வர்ணயதி ததா ஏதானி அப்போ இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் காரியம் காரணம் காரியம் சககாரிங்கிறது எல்லாமே நமக்கு காவியத்துல ஒரு கவி போடுறச்சே அவைகளுக்கு என்ன பேர் வருது விபாவ வியபிசாரி பாவ அப்படின்னு வருது அல்லது சஞ்சாரி பாவன்னு இன்னொரு பேரு அத மம்மட்டர் சொல்லிருக்கிறது தான் காரணான்யத காரியாணி சககாரேணி யானிச்ச ரத்யாதே ஸ்தாயினோ லோகே தானி சேதி நாட்டிய காவிய யோகோ சோ நாட்டியம் நாட்டியத்துல நாட்டியத்திலையும் காவியத்திலையும் காரணம் காரியம் சககாரி இவைகள் எல்லாமே விபாவ அனுபவாக தத்கத்தியந்தே விபிச்சாரிணா வியக்த சதைஹி விபாவாத்யைஹி ஸ்தாயி பாவோ ரசஸ்மிருதா வியக்தஹா அபிவியக்தஹா நன்கு நமக்கு வந்து பரிமளித்து ஸ்தாயிபாவம் பரிமளிக்கும் பொழுது அந்த ஸ்தாயிபாவத்தினுடைய ஒரு உத்கர்ஷமான நிலைமையதான் நம்ம ரசம்னு சொல்றோம் இத்தம் லோகே தஸ்யாஹ ரதேஹே யானி ஜனன காரணானின்னு அந்த ரதி உற்பத்தி ஆகிறதுக்கு எதெல்லாம் பிறப்புக்கு காரணமாக இருக்கோ அவைகள் என்ன லலனாதீனி சந்தி பெண்கள்
முதலிய பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே ஒத்தருக்கொத்தர் இருக்கக்கூடிய ரதிக்கு காரணம். யானி உத்தீபன காரணானி, அதாவது அதை கிண்டல் பண்ற எஃபெக்ட்ஸ் இருக்கோ இல்லையோ அதை வந்து உத்தீபனம் பண்றது. ரகஸ்தானாதீனி, ரகசியமான ஒரு ஸ்தானத்துல மீட் பண்றா. இவைகள் இல்ல ஒரு சந்திரன் ஒளி, கடற்கரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த ரதிய இன்னும். யானி தஸ்யாஹ காரியாணி ஹாஸ்ய கடாக்ஷீதீனி கடாக்ஷாதீனி சந்தி ஏவமேவ தஸ்யாஹ பரிபோஷ காரணானி சிந்தாதீனி சந்தி தானி யதி காவ்யே நாட்டியே ச நிபத்யந்தே. காவியத்திலையும் நாட்டியத்திலையும் அதை நம்ம கோர்த்தோம்னா ததா அக்ரமேண விபாவானுபாவ விபிசாரி சப்தேன உச்சியந்தே. ரத்யாதய விசேஷேண பாவியந்தே ஏன விபாவஹ. இப்போ வந்து இத என்னத்துக்கு உங்க மெட்டீரியல்ல ரீஅரேஞ்ச் பண்ணிருக்காருன்னு தெரியல, இது அப்படியே பின்னாடி இருக்க போறது. விபாவாங்கிறதுக்கு இப்ப டெபினிஷன் கொடுக்கிறார் விஸ்வநாதர், கொடுக்கிற டெபினிஷன் பின்னாடி வரும் டெக்ஸ்ட்ல. ஒரு நிமிஷம், நான் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கு, நிறைய டிஸ்கஷன்ஸ், அதனால வந்து உங்களுக்கு டெபினிஷனை போடல. சோ மெட்டீரியலை பார்த்துன்னு போயிடுவோம். விபாவனம்ங்கிறது என்ன? ரத்யாதேகே விசேஷேன ஆஸ்வாத அங்குரண யோக்கியதா ஆனயனம். சோ விபாவனம்ங்கிறது ரதி முதலிய விஷயங்களுக்கு விசேஷேன இன் பர்டிகுலர் ஆஸ்வாத, அதை வந்து என்ஜாய் பண்றதுக்கு அங்குரம் ஒரு ஸ்ப்ரவுட் மாதிரி வர்றதுக்கு யோக்கியதா, அந்த நமக்கு வந்து ஒரு யோக்கியமான ஒரு ஒரு அமைப்பு. இப்போ ஒரு நாயிக்காங்கிறவள் அழகா இருக்கா இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது, இல்ல ஒரு பயங்கரமா பரசுராமரோ நரசிம்ம அவதாரத்தை பாக்குறச்சே நமக்கு வந்து பயானகம் ஏற்படலாம், அல்லது ஒரு வீரம் ஏற்படலாம், அற்புதம் ஏற்படலாம். அதுக்கு யோக்கியத்தை அந்த பர்டிகுலர் பர்சன்ட இருக்கணும், அதுக்குதான் விபாவனம்னு பேரு. ஆர் அந்த பர்டிகுலர் சரௌண்டிங்ஸுக்கு இருக்கணும், அப்போ அதுக்கு விபாவம். இல்ல ஒரு பெரிய கோரமான பேட்டில் ஃபீல்டு, ஆப்டர் மாத் ஆஃப் அ பேட்டில், எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு யோக்கியதா இருக்கு தீபத் சரசத்தை உண்டு உற்பத்தி பண்றதுக்கு. காரியாணிங்கிறச்சே அனுபவாக கத்தியந்தே ரத்தியாதீனு அனுபாவயந்தி இது அனுபவாக அனுமாபயந்தின்னு அர்த்தம். அனுபாவயந்தின்னா ரதி முதலிய விஷயங்கள் இந்த ஒரு கை ஆக்ஷன்ஸோ இல்ல அவர் ஸ்வோர்டு எடுத்து ஓங்கினார்னா வீரரசம்னு நம்மளால வந்து சமனந்தரமேவ ரசாதி ரூபதையா பாவனம். சமனந்தரமேவ இன்னும் கொஞ்சம் கிட்டக்கவே நமக்கு வந்து ரசத்தினுடைய அனுபூதி ஏற்பட போறதுன்னு தெரியறது. இன்ஸ்டெட் ஆஃப் வெறும் நாயிகா நாயகன் நின்னு இருக்கிறத விட அவ வந்து ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பேசுறது, சிரிக்கிறது, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? இம்மிடியட்டா இன்னும் கொஞ்சம் something is going to come. ஆமா, அது வந்து அந்த கோடிட்டு காமிக்கிற மாதிரி ஆயிடுறது. அனுபாவனம்ங்கிறச்சு அனுமாபனம். சோ இட் கிவ்ஸ் அஸ் பாத், பேவ்ஸ் அஸ் த வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ருங்காரம். சககாரி காரணம் வியபிசாரிபதேன உச்சியதே விசேஷேன ஆபிமுக்கியேன சரந்தி இது வியபிசாரி. அதனுடைய வியுற்பத்திய சொல்றார். ஆபிமுக்கியேனா சுத்தமுத்தும் அது வந்து நமக்கு இருந்துட்டே இருந்தாதான் இட் வில் இன்டென்சிஃபை த ஃபீலிங் ஃபார் அஸ். சோ சஞ்சாரணம் ததா பூதஸ்யைவ தஸ்ய சம்யக் சாரணம். இதே வியபிசாரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா சஞ்சாரி பாவகான்னு பேரு. சஞ்சரதி சம்யக் சரதி, சுத்தி சுத்தி திருப்பி திருப்பி நன்னா அதை வந்து ஆழ்த்தி வைக்கிறதுக்காக அது வந்து நமக்கு வருது அந்த பாவங்கள். ஏதே விபாவாதையா பரஸ்பரம் சம்மில்ய ரசானு உற்பாதயந்தி. எப்படி காரிய காரண சஞ்சாரி ரூபாக அபி ஹி லோகே லோகதஹ ரச உத்போதே விபாவாத்யாக காரணானி ஏவ தே மதாக. ஏதே விபாவாதயா, இந்த இடத்துல தெர் இஸ் அ டிஸ்கஷன் ஆக்சுவலி. ஒரு நிமிஷம், சாதாரணீகரணத்துக்கு போயிடுறது. சோ அதனால பிஃபோர் தட் இதை முடிச்சுடலாம். ஏதே விபாவாதய காவியே சாதாரண ரூபேண ஆயாந்தி, ஒரு நார்மலா இருக்கு. அர்த்தாது எதி கஷ்டன கவிஹி ராமாதீனாம் சரித்தம் ஸ்வ காவியே வர்ணயதி. ராமனுடைய சரித்தத்தை ஒரு கவி காவியத்துல வர்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆறுது? தே ராமாதயா சாமானிய ரூபேண சாமாஜிகசிய ஹிருதயே ஸ்தாபியந்தே. சாதாரணீகரணம்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு பிளேய பாக்குறோம். அந்த முதல்ல வந்து ஒரு கவி எழுதுறாரு வச்சுக்கோங்க. அவர் சோ தேர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ், இப்படி எடுத்துக்கோங்க.
முதல்ல வந்து ராமன்ங்கிறவன் எக்ஸிஸ்டட், அவன் அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாம் இருக்கு, அவர் அனுபவிக்கிறச்சு சோகத்தை அனுபவிக்கிறார். அதையே வந்து கவி வந்து எழுதுறார். அத வந்து நாட்டியத்துல ஒருத்தர் போர்ட்ரே பண்றார். ஒருத்தர் வந்து ராமனா தன்னை பாவிச்சுண்டு ஹி ட்ரைஸ் டு போர்ட்ரே, ட்ரைஸ் டு இமிட்டேட் மட்டும் இல்ல, அதுல இமிட்டேஷன் மட்டும் இல்லாமல் ஹி ஹேஸ் டு சீரியஸ்லி பிலீவ் தட் ஹி இஸ் த கேரக்டர், ஹி லிவ்ஸ் இன் தட் பார்ட். ஆமா, அண்ட் அவர் அதை காமிக்கணும். அதை காமிக்கிறச்சேதான் ஆடியன்ஸுக்கும் அதனுடைய ஒரு ஒரு வேவ்லெங்க்தோ ஒரு ஃப்ரீக்வன்சியோ அந்த பாவனையோ மனசுல ஏற்படும். மனசுல ஏற்படுறச்சே என்ன ஆகுதுன்னா, முதல்ல இவன் ராமன் இல்ல, இவ சீத்தை இல்ல, இவன் அனுபவிக்கிறது சோகம் அப்படின்னு எல்லாம் எதுவுமே இருக்கிறது இல்ல. அந்த அந்த கருணரசத்தை அனுபவிக்கிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, தெர் இஸ் அ காமனாலிட்டி. ஹி ஃபீல்ஸ் தானே என்னமோ அனுபவிக்கிற மாதிரி ஒரு மனசுல பாவனை இருக்கு. அப்படி என்ன தொட்டுட்டாரே, அப்படி டச் பண்ணிட்டாரே இந்த கவி, அப்படி டச் பண்ணிட்டானே இந்த ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி தெர் இஸ் அ. அண்ட் இது வந்து ராமன்னு மாத்திரம் இல்லாமல் சீதைன்னு மாத்திரம் யோசிக்காத நம்ம என்ன பண்றோம், யாரோ ஒரு மனுஷன், ஒரு நாயகன், ஒரு நட, ஒரு சோகத்தை அனுபவிக்கிறான், அதை பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணிருக்கான். அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஒரு பெரிய சூப்பர் இம்போசிஷன் நடக்கிறது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டா அந்த இண்டிவிஜுவாலிட்டி மறைஞ்சு அதுல ஒரு சாமானிய ஒரு சாதாரண ஒரு பர்சன் அந்த மாதிரி அனுபவிக்கிறச்சு ஒரு பெரிய லெவல்ல நம்ம அதை வந்து ரசிக்கிறோம். ரைட்டா? அதனாலதான் இங்க கவிஹி ராமாதீனாம் சரித்தம் ஸ்வகாவ்யே வர்ணயதி ததா தே ராமாதயா, அந்த ராமன் முதலிய கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுறதுன்னா சாமானிய ரூபேன ஒரு ஜெனரலிட்டி ஃபார்ம் எடுத்துட்டு சாமாஜிகஸ்ய கிருதி ஸ்தாப்யந்தே, அது பிரேக்ஷகன் பார்க்கிறவாளுடைய மனசுல வந்து உட்கார்ந்துடுறது. அர்த்தாத் தே ராமத்வேன சீதாத்வேன சாமாஜிக மனசி ந ஆயாந்தி, ஈவன் ராமன்ங்கிற ஆட்டிடியூடோட வரல, அதாவது ராமத்துவ விசிஷ்ட ராமஹான மனசுல நிக்கல வரல. நாயகத்வேன நாயிகாத்வேன ஆயாந்தி, இவன் தான் ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், எப்படி அவன் வந்து இது பண்றான் பாரு, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஜென்ரலா வந்துடுறது. அதனாலதான் ராமனா இருக்கட்டும், இல்ல இன்னொருத்தர் பூரிஸ்ரவஸ் அங்க செத்து போயிருக்கட்டும், பூரிஸ்ரவஸோட மனைவியா இருக்கட்டும், எந்த ஒரு கேரக்டரா இருந்தாலுமே வி ஒன்லி லுக் அட் இட் ஃப்ரம் அ ஒரு ஒரு பெரிய சாமான்யம்ங்கிற ஒரு அம்பரல்லா கடியில தான் நம்ம பாக்குறோம். தனித்தனி கேரக்டரா பாக்குறது இல்ல, நாயகத்துவம் நாயிகாத்வம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட வச்சுட்டு தான் பாக்குறோம். ஏன்னா அது வந்து ராமத்வம்ங்கிற ஆஸ்பெக்ட வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு சோகம் தான் வரும். ஒரு ஹீரோ இட் இஸ் அ போர்ட்ரேயல்னு பாக்குறச்சேதான் நமக்கு அதை வந்து அனுபவிக்கிறோம். எது ராமத்வேன சாமாஜிக கிருதி ஆகச்சேது, ராமனாக நம்ம அதை பார்த்தோம்னா அது வந்து ததா சாமாஜிகானாம் பிரீத்திஹீன பவேது, எதோஹி ராமஸ்ய ரதேஹே உத்பாதிகா யா சீதா. சரி, ராமனுக்கு ரத்தி உண்டாகணும்னா சீத வேணும் அந்த இடத்துல. அப்போ நமக்கும் சீத வேணும்னு எடுத்துக்கணும். அங்க நமக்கு வந்து ராமனோ சீதையோ பூஜ்யத்துவ புத்தி நமக்கு ஏற்படுறது. தத்ர சாமாஜிகஸ்ய பூஜ்யத்துவ புத்தி வர்த்ததே, அர்த்தாது சீதா சாமாஜிகானாம் பூஜ்யா வர்த்ததே, யா பூஜ்யா சா தஸ்ய ரதேஹே உத்பாதிகா கதம் பவிதும் அர்ஹதி. நம்ம சீதைய பார்த்து நமக்கு ரதி வர முடியாது, ஆனா நம்ம வந்து சிங்காரத்தை ஏன் அனுபவிக்கிறோம் அந்த இடத்துல? நமக்கு மனைவி இல்லையே, இல்ல நமக்கு வந்து கணவன் இல்லையே ராமன், அவன் போன உடனேயோ இல்ல அவன் அனுபவிக்கிற துக்கத்தை பார்த்து நம்மளு துக்கப்படுறதுக்கு, அவனை நாயகனா பாக்குறோம், அவளை நாயிகாவா பாக்குறோம் அந்த இடத்துல, சீதாவா ராம சீதையா இல்ல, சரியா? யா பூஜ்யா, பூஜிக்கப்பட வேண்டிய ஸ்தானத்துல நம்ம வந்து ஒருத்திய வச்சுட்டோம்னா அவள்கிட்ட இருந்து நமக்கு ரத்திங்கிறது இந்த இது வராது, வராது பாக்குறதுனாலதான் நம்மளால வந்து
சரியா? பரந்து விபாவ நாமகா விபாவன நாமகா சாதாரணா அயம் வியாபாரா. ஈதர் சீதான ஒரு நாயிகா நாயகன்னு எடுத்துக்காட்டாலும் இது வந்து ஸ்ருங்காரத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய விபாவனம்ங்கிற வியாபாரத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ வியாபாரா தயோஹோ சீதாராமயோஹோ தத் கதானு விசேஷ தர்மானு விகலைய சாமானிய நாயக நாயிகாத்வேன ஆனையந்தி. அந்த சீதா ராமன்னுங்கிற ஒரு விசேஷ சாமான்யமாக இருக்கக்கூடிய நாயக நாயிகாங்கிறது நமக்கு வருது. நம்மளுடைய மனசுல வந்து நாயகன் நாயிக்காவா உட்கார்றச்ச என்ன இருதுன்னா ததா சாமாஜிகா பாட்டகாவா தேனசக ஆத்மனஹா அபேதம் மத்வா. அது முக்கியம். சோ ராமனுக்கு ராமன் எடுத்துக்க வேண்டாம். ராமன் வந்து ஒரு சாமானிய புருஷனாக வச்சுண்டு அந்த ஒரு சாமானிய புருஷன் அனுபவிக்கிற மாதிரி நானும் அனுபவிக்கலாமே. அட் சம் பாயிண்ட் ஐ சூப்பர் இம்போஸ் மை செல்ஃப் ஆன் தட் ஃபீலிங் ஆன் தட் கேரக்டர் ஆன் தட் ஜெனரலிட்டி. இதமேவ சாதாரணீகர். அப்போதான் ரசசிய அனுபூதி ஏற்படுறது. அது அழகா வந்து எடுத்து கொடுக்கிறார். இப்ப டெக்ஸ்ட் பாருங்கோ. நனு கதம் ராமாதி ரத்தியாதி உத்போத காரணைஹி சாமாஜிக ரத்தியாதி உத்போதா இத்யுச்சதே. இங்க ராமன் இடத்துல இருக்கக்கூடிய ரதி ராமனுக்கு ரதி ஏற்படுறதுங்கிறச்சு அதை பார்த்து எப்படி வந்து பிரேக்ஷகனுக்கு ஒரு ரத்தியினுடைய உத்போதம்ங்கிறது ஏற்பட முடியும் அப்படின்னு. வியாபாரோ அஸ்தி விபாவாதேகே நாம்னா சாதாரணீ கிருதிஹி தத் பிரபாவேன யஸ்ய ஆசன்ன பாதோதி பிளவனாதயா. ஒரு விபாவாதேகே விபாவம் முதலிய விஷயங்களுக்கு சாதாரணீ கிருதிஹிங்கிற ஒரு பெயரை கொண்டு ஒரு வியாபாரமானது இருக்கிறது. அதுதான் இப்ப பார்த்தோம். சாதாரணீகரணம்னா என்ன? விபாவங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் பாக்குறோமே தவிர ராமங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கல. அதனால அந்த சாதாரணீ கிருதேகே சாதாரண நாயிக நாயிகா ரூபேன. ஆமா எந்த இது சாதாரணி கிருதிங்கிற ஒரு விஷயத்தினுடைய பிரபாவேன அதனுடைய எஃபெக்டனால என்ன ஆறுதுன்னா பாத்தோதி பிளவனாதயா ஆசன். சோ பாத்தோதி பிளவனம்ங்கிறது சமுத்திரத்தை தாண்டது முதலிய விஷயங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியறது இல்லையா. அடுத்தது வந்து பிரமாதா தத் அபேதேன ஸ்வாத்மானம் பிரதிபத்தியதே. பிரமாதா யாரு வந்து இதை அனுபவிக்கிறாளோ, அனுபவிக்கிறதுன்னா யாரு வந்து புஸ்தகத்தை படிக்கிறாளோ இல்ல நாட்டியத்தை பாக்குறாளோ அவன்தான் பிரமாதா. அதாவது பிரேக்ஷகன் அல்லது இங்க ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு அந்த வேர்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. சி பிரேக்ஷகன் பாடகன்னு தனியா பிரிக்காத நாட்டியம் காவியத்திலிருந்து புரிஞ்சுக்கிறவன் தானே. சோ பிரமாதான்னு போட்டுக்கிறேன். ஞாதா யாரு ஒருவன் இந்த ரெண்டு சோர்ஸ்ல இருந்தும் அந்த ஒரு ரதி ஸ்ருங்கார ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக தயாரா உட்கார்ந்துட்டு இருக்கானோ அவனுக்கு பிரமாதான்னு கொடுக்கிறார். சஹிருதயன் எடுத்துக்கலாம். அந்த சஹிருதயன் என்ன பண்றான்னா ததபேதேன அந்த பாத்தோதி பிளவனம்னா சமுத்திர லங்கனம் முதலிய விஷயங்கள்லாம் டிஸ்கிரைப் ஆயிருக்கும் இல்லையோ, அந்த டிஸ்கிரிப்ஷனோட தன்னை ஸ்வாத்மானம் அபேதேன பிரதிபத்தியதே. எனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்ல. ஐ சூப்பர் இம்போஸ் மை செல்ஃப். நானே பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஒரு இது மனசுல அனுமான் அங்கிருந்து அப்படி தாண்டி வந்து உட்கார்றச்ச எனக்கே தாண்டின மாதிரி ஒரு இது. சுந்தரகாண்டம் புரிச்சுட்டே வரவாளுக்கு புரியும். அது ராமாயணம் பாராயணம் பண்றவாளுக்கு என்னமோ வி வில் லிவ் த்ரூ தி என்டயர் ராமாயணம். அதே அவர் வந்து குதிக்கிறச்ச மந்தோதரிய பார்த்துட்டும் பாடுவர் தன்னோட வாழ் அபேதேன பிரதிபத்தியதே. இப்போ நானு கதம் மனுஷ்ய மாத்திரஸ்ய மனுஷ்யனா இருக்கக்கூடியவனுக்கு சமுத்திர லங்கனாதோ உற்சாக உத்போதா. எப்படி ஒரு சமுத்திரத்தை தாண்டறதுக்கு அவனுக்கு ஒரு உற்சாகம் ஒரு எந்தூசியாசம்ங்கிறது ஏற்பட முடியும்? சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறேன். அதுக்கு பதில் இப்போ ஒன்னொன்னும் வந்து உங்களுக்கு நனூன்னு ஆரம்பிக்கிறச்சு கதம் அப்படிங்கறச்சு கேள்வி வருது.
இது உச்சியத்தேன்னு சொல்றச்சு, அதுக்கப்புறம் வர்றது சித்தாந்தி சொல்றது. சோ இவரே ஒரு பூர்வபக்ஷமாக ஒரு கேள்வியை கேட்டுண்டு கேள்வி கேட்டு அவரே அப்புறம் பதில சொல்றாரு. நனு நனு கதம்ங்கிறது பூர்வபக்ஷியோட வேர்டு லைன். ஆமா, அதுக்கப்புறம் இது உச்சியத்தேன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு சித்தாந்தியோடது. உற்சாகாதி சமுத்போதா சாதாரண்ய அபிமானதா நிருணாமபி சமுத்திராதி லங்கனாதோ நதுஷ்யதி. உற்சாகத்தினுடைய உத்போதம் ஏற்படுறது என்னத்தினால? சாதாரண்ய அபிமானதா, சாதாரணத்தினால நமக்கு அந்த மனுஷியன் சாமாஜிகன் நான் தான் குருத்தன். அதாவது எப்படின்னா, நானே ராமா, நானே வந்து எனக்கே கோபம் வந்துருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மள. அப்படிதான் மனுஷியர்களுக்கு வந்து இந்த சமுத்திரம் தாண்டறது முதலிய விஷயங்கள்லாம் அங்க ஒண்ணும் தோஷம் கிடையாது. அதுக்குதான் வந்து ரவணங்காதரக்காரர் ரொம்ப அழகா சொல்லுவார், அலௌகிகம்னு விடுவார் அந்த இடத்துல, அலௌகிக சாமான்யம். இது வந்து லோகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் கிடையாது, லோகத்தை மீறின ஒரு ஆனந்தம். நம்மளால சமுத்திரத்தை தாண்ட முடியாட்டா கூட வி லிவ் த்ரூ த புக்ஸ்ங்கிறோம். Yes, yes. Right? So, அதனால we superimpose ourselves and think that we have crossed the ocean ourselves. அப்படின்னு நினைச்சுட்டு நமக்கு இல்ல, சமுத்திரத்தை தாண்டறதுக்கு உண்டான ஒரு உற்சாகம் ஏற்படுறது மனசு. அப்படி படிக்கணும், அப்படி அனுபவிக்கலாம். அதுதான் சஹிருதயனோட ஒரு குவாலிட்டி. இல்ல இல்ல, இந்த சுந்தரகாண்டத்துல அவர் முதல்ல அந்த நின்னுண்டு மேலே ஆக்கிண்டு கால ஒரு உண்ணு உண்ணி லைக் தெங்கன மேல மீன்ஸ் இட் வில் ஃப்ளை, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளை. அதுக்கு வந்து கீழே முதல்ல அந்த காலை உண்ணி கையை இப்படி மேல இப்படி வச்சிருந்து இதெல்லாம் நம்ம ஒரு கற்பனை பண்ணி நாமளே ஒரு அமுக்கு அமுக்கி டிங் மேல போயிட்டோம். சுந்தரகாண்டத்துல ததோ ஹனுமான் தசகண்ட நீதாம் சீதாம் விஜயத்தும் பதிச்சாரணானாம் அப்படின்னுட்டு அந்த இடத்துல மகேந்திர சைலாது உதக அந்த மகேந்திர மலைய வந்து ஒரு அமுத்து அமுத்தி கிளம்பு அமுத்தரிச்சு அந்த மலை பட்ட கஷ்டத்தை கஷ்டம் அதுல இருக்கிறது. சார், அத்தியாதய அபி சாதாரண்யேனைவ பிரதீயந்தே பிரதீயந்தே இருக்கணும் இல்லையா? ரத்தியாதேகே அபி சாதாரண்யேன ஏவ பிரதீயந்த இதி ஆஹ. சாதாரண்யேன ரத்யாதிரபி தத்வத் பிரதீயதே, ரத்யாதேரபி ஸ்வாத்மகதத்வேன பிரதீதோ சப்யானாம் விரீடா ஆதங்காதிஹி பவேத். பரகதத்வேன தூ அரஸ்யதா ஆபாதஹ. இது முக்கியம். இந்த ரத்திங்கிறத வந்து எஸ்பெஷலி ரத்தியில எடுத்துக்கிறார். மத்த விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து மத்த விஷயங்கள்லயும் எப்படி அப்ளை ஆறுதுன்னு சொல்றேன். ரத்திங்கிறச்சே ஸ்ருங்காரத்தை பாக்கறச்சு, இப்ப வந்து ராமனுக்கும் சீதைக்கும் உண்டான ஸ்ருங்காரம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஸ்ருங்கார சேஷ்டைகள்ல இஃப் வி டு நாட் சூப்பர் இம்போஸ் அவர் செல்ஃப்ஸ், நம்மள வந்து அந்த அந்த இடத்துல ஒரு சாதாரணீகரணம் ஏற்படலைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விரசத்தா வந்துடுறது. இப்போ இன்னொருத்தர் வந்து அனுபவிக்க கூடிய ஸ்ருங்காரத்தையோ ரத்திய நம்ம வந்து பிரேட்சகாலா பாக்கறச்சு, அது வந்து அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்திய நம்ம சும்மா பார்த்து என்ஜாய் பண்றோம்னா அங்க இடத்துல வந்து ஒரு வைரஸ்யம் ஏற்படும். அப்படி இல்ல நாட்டியத்துல காமிக்கிறச்சு, நம்ம வந்து உலகத்துல பெட்ரூம்ல நடக்கிற விஷயத்த நம்ம வந்து நாட்டியத்துல பாக்கல. அதுக்கு வந்து ஒரு ரசதா ரஸ்யதாங்கிறது வேணும்னா நம்ம வந்து வி சூப்பர் இம்போஸ் அவர் செல்ஸ். அதனால அது முக்கியம். அந்த சாதாரணீகரணம் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் ரச அனுபூதி இல்லையா? ஏன்னா உலகத்துல நம்ம அனுபவிக்கிறது நமக்கோ நம்மளோட இருக்கும், இன்னொருத்தர் அனுபவிக்கிறத பாக்கறச்சே ரசிக்கிறதுங்கிறது அந்த இடத்துல வராது. அது வந்து விரசமான ஒரு வைகேரியஸ் இது, அது இட் இஸ் நாட் நல்ல விதத்துல இருக்காது. வேற இஸ் நாட்டியம் காவியம்ங்கிறச்சே அந்த இடத்துல அந்த சாதாரணீகரணம் வரைச்சேதான் நம்மளால வந்து அதுக்கு ரஸ்யதாங்கிறது இருக்கு. அத இங்க சொல்ற ரத்யாதேகே அபி சாதாரண்யேனைவ பிரதீயந்தே, ரதி முதலிய ஸ்தாயி பாவங்களும் உங்களுக்கு சாதாரணீகரணத்தினாலதான் உங்களுக்கு அனுபவிக்கப்படுகின்றன, அனுபவிக்க முடியறது. அதுதான் சொல்றார், ரத்யாதேரபி ஸ்வாத்மகதத்வேன பிரதீதௌ. தன்னை தன்னிடத்தில் இருக்கக்கூடியதாக வெறும்னு பார்த்தோம்னா சப்யானாம் விரீடா ஆதங்காதிகி பவேது.
இப்ப என்னுடைய விஷயத்துல நான் வந்து ஒரு ரதி அனுபவிக்கிறேன்னா அந்த இடத்துல சிங்கார ரசம்ங்கிறது ஏற்பட போறது இல்ல, எனக்கு வெட்கம்ங்கிறது இருக்கும், அதுக்கப்புறம் அவனோட சேரலாமா முடியலையே, சேர முடியலையே, பார்க்க முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும், ஆங்ஷியஸ்னஸ் இருக்கும். ஐ ஆம் ஃபீலிங் ஈச் அண்ட் எவ்ரி ஆஃப் தோஸ் இமோஷன்ஸ் செப்பரேட்லி. அது வந்து எனக்கு ஒரு சிங்கார ரசத்தை உண்டு உற்பத்தி பண்ண போறது இல்லை. சொன்னேன் இல்லையா, எப்படி சோகம்ங்கிறது எனக்கு ஒரு கிரீஃப் ஏற்படுறச்சே, என்னுடைய ஆத்துல எனக்கு ஒரு ஒரு பிரிவினை ஏற்படுறச்சே, அந்த இடத்துல நான் வந்து சோகத்தை அனுபவிக்கிறேனே தவிர ரசமா பரிமளிக்கல. அதனால ரதி முதலிய விஷயங்கள் எல்லாமே, ரதி சோக ஹாச எல்லாமே, நான் பயந்து நடுங்கின் இருக்கிறச்சே எனக்கு பயம்தான் இருக்கும், அங்க ரசித்துவம் கிடையாது. பாரு எப்படி நீ பயந்த பாரு, ரசிச்சுக்கோ அப்படின்னா யூ கான்ட் டூ தட். Maybe upon reflection, if I write my own autobiography, appo vanna vandu enak adu that becomes a book. அந்த இடத்துல இட் இஸ் நோ லாங்கர் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது மாத்திரம், அது இருக்கதான் இருக்கும். என்னதான் நம்ம ஆட்டோபயோகிராபியா எழுதினாலும் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஷேக் ஆஃப் பண்ணவே முடியாது. அதனால ரதி சோகம் ஹாசம் இதெல்லாமே, இந்த ஸ்தாயி பாவங்கள் எல்லாமே சுவாத்மக தத்துவேன பிரதீதோ, தன்னில் தான் அனுபவிக்கும் பொழுது, தன்னுள் இருப்பதாக நாம் அனுபவிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, சப்யானாம் வெரி கல்ச்சர்டு பீப்புளுக்கு எப்படி தோணும்னா விரீடா ஆதங்கம் முதலிய பாவங்கள் பவேத் இருக்கும். பரகதத்வேனதூ இன்னொருத்தனிடத்துல இருக்கிறத பார்த்து அனுபவிக்க முடியாது. அரஸ்யதா ஆபாதா, ரஸ்யத்துவம் அதாவது ரசிக்க கூடிய தன்மைங்கிறது இல்லாமல் இருக்கும், அதை ரசிக்க முடியாது. இன்னொருத்தர் துக்கத்துல இருந்துட்டு இருக்கிறது என்னமா அழறாம் பாரு அப்படின்னு நம்ம வந்து ரசிப்போமா அந்த இடத்துல, கூட போய் நாலு தடவை தடவை கொடுத்து பரவாயில்லப்பா அப்படின்னு விட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் நம்மள விட்டுட்டு வருவோம். அப்படிதான் நம்ம வந்து பிஹேவ் பண்ணுவோம், என்னமா அழறாம் பாருன்னு ரசிக்க மாட்டோம் அந்த இடத்துல. அதனால பரகதத்வேனது அரஸ்யதா ஆபாதா, உலகத்துல இட் இஸ் எ வெரி சீரியஸ் பிசினஸ், தேர் இஸ் ஒன்லி சீரியஸ்னஸ், தேர் இஸ் நோ பிளே ஆக்டிங். Whereas, உங்களுக்கு பிளே ஆக்டிங் வரச்ச என்ன ஆயிடுதுன்னா ரெண்டுமே கலந்து இருக்கணும், சோ இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ஆக்ட். அதனால தென் யூனோ லிவ் இன் த வேர்ல்ட். சோ உலகத்துல எல்லாமே இட் இஸ் எ சீரியஸ் பிசினஸ் இல்லையா, அதது அந்தந்த பாவங்களோட அவாவா இருந்து தான் ஆகணும், அதுல வந்து ரஸ்யத்துவம்ங்கிறதே இருக்க முடியாது, யூ கேனாட் என்ஜாய் இட். அதனால வேற பிளே ஆக்டிங்ல என்ன ஆயிடுறதுன்னா சீரியஸ்னஸும் இருக்கணும், அப்போதான் அந்த போர்ட்ரேயல் வில் பி அவ்வளவு ஒரு தத்ரூபமா இருக்கிற போர்ட்ரேயல்ல இருந்து சாமாஜிகனுக்கு ஒரு அனுபூதிங்கிறது ஏற்படும் கிடைக்கும். விபாவாதயா அப்படி பிரதமதா சாதாரண்யேன பிரதீயந்தே இத்தியாக, விபாவாதயா விபாவம் முதலியவைகள் கூட உங்களுக்கு வந்து சாதாரண்யேன பிரதீயந்தே, அதுக்கும் சாதாரணீகரணம் இருக்கு. என்ன மாதிரி சாதாரணீகரணம் அப்படின்னா அதுக்கு சொல்றார் பரஸ்ய ந பரஸ்ய இதி மம இதி ந மம இதி ச ததா ஆஸ்வாதே விபாவாதே பரிச்சேதோ ந வித்யதே. சோ அந்த விபாவம் முதலியவைகள் என்ன, ராமன் இல்லையா, சோ ராமன் சீதை, இந்த ராமன் சீதைங்கிறவாள நம்ம வந்து சாதாரணமா பாக்குறோம், எப்படின்னா ராமஹா அயம் அப்படிங்கறத பாக்கல, அல்லது ந ராமஹா அயம்னு பாக்கல, இவன் ராமனே இல்ல அப்படின்னு ஒரு ஆக்டரை பார்த்து சொன்னோம்னா அப்போ அவன் ராமனை தத்ரூபமா பண்ணலையோ அப்படின்னு நமக்கு சந்தேகமா இல்ல. ஆர் எஸ் மனோகரோட டிராமால சாணக்கியனா அவர் வந்து நிக்கர்ச்சு, நமக்கு வந்து இவர் சாணக்கியனா சாணக்கியன் இல்லையான்னு ஒரு சந்தேகம்லாம் இல்ல, அப்படியே மயங்கி போய் நின்னுட்டு நம்ம பாத்துட்டு இருப்போம். அதை even for a person like the இவர் தனஞ்சயன் சார் இருக்கட்டும், அவர் வந்து ஒரு யசோத மாதிரி பண்றச்சே என்னடா இவர் வந்து இல்ல, இவர் இருந்தார் ஒரு ஒடிசி எக்ஸ்பனன்ட் இருக்கார் கேளுச்சரன், அவர் வந்து அந்த ராத மாதிரி அந்த நாதஹரேவா பண்றச்சே யூ டோன்ட் see his form or இவர் வந்து மனுஷன் மேனர் அப்படி எல்லாம் நமக்கு வந்து தோணவே தோணாது, அந்த இடத்துல எதுவுமே தோணாது. ஒரு அவர் பண்ற ஆக்ஷன்ஸ்ல இருந்து நமக்கு அந்த அந்த ஒரு பாவங்கள் தான் மனசுல வருமே தவிர எதுவுமே தோண போறது இல்லை. சோ பரஸ்ய இது இன்னொருத்தருடையது, ந பரஸ்ய இது இல்ல, இது இன்னொருத்தருது இல்ல, அதாவது ராதே இது இல்ல அப்படின்னு யோசிக்க மாட்டோம், இல்ல நான் தான் அது அப்படின்னு யோசிக்கிறது இல்ல, ந மமனும் யோசிக்கிறது இல்ல. அப்படி அந்த பாவாதையுமே பரிச்சேதா பிரித்து அறிதல்ங்கிறது
ஆஸ்வாதே ந வித்யதே. ரசத்தை ஆஸ்வாதம் பண்ற சமயத்துல நமக்கு அந்த விபாவத்தினுடைய ஒரு பாகுபாடு தெரியாமல் தான் நம்ம ஆஸ்வாதனம் பண்றோம். ரைட்டா? நானு ததாபி கதம் ஏவம் அலௌகிகத்வம் ஏதேஷாம் விபாவாதீனாம் இத்யுச்சதே. சோ இப்போ வந்து விபாவம் முதலியவைகளுக்கு எப்படி அலௌகிகத்துவம் லோகத்தை தாண்டின விஷயம்னு எப்படி நீங்க சொல்றேன்? ஏன்னா காமிக்கிறான், ஸ்டேஜ் பண்றான், இதெல்லாம் இருக்கிறச்சு அலௌகிகத்துவம் வேற வரணுங்கிறேன். அலௌகிகத்துவம் சாதாரண்யம் இருக்கு, நான் லோகத்தை சேர்ந்தவன் தான், எனக்கும் அதே பாவங்களை நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறோங்கிறோம். அப்ப எதுக்கு அலௌகிகத்துவம்? அலௌகிகத்துவம் வந்ததுன்னா அது வந்து அதுக்கு ரசியமானதா இருக்கா? அதை வந்து ஆஸ்வாதனம் பண்ண முடியுமா முடியாதாங்கிற மாதிரி கேக்குறேன். சோ விபா அதுக்கு பதில் என்ன? அலௌகிகம் உபேயுஷாம், விபாவனம் முதலிய வியாபாரங்களுக்கு அலௌகிகம் உபேயுஷாம் அலௌகிகத்வம் ஏதேஷாம் பூஷணம் நது தூஷணம்ங்கிறார். அலௌகிகம் உபேயுஷாம்ங்கிறார். அலௌகிகம் உபேயுஷாம்னா லோகத்தை மீறினதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப சாமாஜிகர்கள் இடத்துல முதல்ல வந்து விபாவம் முதலிய வியாபாரங்கள்லாம் எதிர்க்க பாக்குறத வச்சுண்டுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்? அப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, சில ஆலங்காரிக்கால் சொல்றது என்னன்னா, இல்ல இந்த விபாவம் முதலிய விஷயங்கள்லாம் லோகோத்தர சமத்காரத்துவம் இருக்கணும், அப்போதான் அதை வந்து விபாவத்துவம்னு ஒத்துக்கலாம். நான் இங்க பக்கத்தாத்து மாமாவை வந்து நான் நாயகனா வச்சுட்டு நான் இங்க வந்து ஒரு பிளே எழுத முடியாது. சோ தி கேரக்டர் ஷுட் பி அலௌகிக அப்படின்னு ஒரு ஒரு கட்சி இருந்ததுன்னா அந்த கட்சிக்கும் சொல்றார் அலௌகிகமா இருந்ததுன்னா அது பூஷணம் தான், அது நல்லதுதான், அது வந்து ஒன்னும் கெடுதல் கிடையாது. அதுக்காக இப்போ ஏன்னா இவர் வந்து சில பேர் வந்து மாடர்ன் டைம்ஸ்ல நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கா பேஸ்ட் ஆன் சோசியல் தீம்ஸ், அதெல்லாமும் உங்களுக்கு வந்து ஒரு ரசியமானத்துவம் இருக்கோ இல்லையோ அதுக்கும் இருக்கு. அதே சமயத்துல உலகத்தை மீறின சில விஷயங்கள், நம்ம கன்சீவ் பண்ண முடியாத சில கேரக்டர்ஸ் வச்சுண்டு கூட நம்ம வந்து ஒரு நாடகத்தை பண்ணலாம், அது பூஷணம் தானே தவிர நது தூஷணம், அது வந்து எனக்கு கெடுதல் கிடையாது. ஆதிசப்தாது அனுபவ சஞ்சாரணேங்கிறார். அப்படின்னா விபாவாதீனாம்னு சொல்ற இடத்துல எப்பவுமே நம்ம விபாவ அனுபவ விபச்சாரி பாவன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தத்ர விபாவனம் இப்போ சொல்றார் அந்த விபாவ அனுபவ சஞ்சாரி பாவத்தினுடைய டெபினிஷன்ஸ் இங்க சொல்றார் பாருங்க. தத்ர விபாவனம் ரத்யாதேகே விசேஷேன ஆஸ்வாத அங்குரண யோக்கியதா ஆனயனம், அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ப்ரவுட், அந்த ஸ்ப்ரவுட்டுக்கு ஒரு யோக்கியதா ஒரு இது இருக்கு, அந்த இடத்துல யோக்கியதை இருக்கு. அதை கொண்டு வர்றது எதுன்னா விபாவனம். அது அதனால அந்த பொருளுக்கு அல்லது நாயகனுக்கோ நாயிகாவுக்கோ விபாவன்னு நம்ம பேர் சொல்றோம். அனுபவன்னு ஏன் சொல்றோம்? அனுபாவனம் பண்றதுனால. ஏவம்பூதஸ்ய ரத்யாதேகே சமநந்தரமேவ ரசாதி ரூபகதையா பாவனம், இது இம்மிடியட்டா இப்ப ரசமாக ஆக போகிறதுன்னு நம்மளால அனுமானம் செய்யறதுக்கு ஒரு பாத்த வகுக்கிறது நமக்கு, அது அனுபவம். அதுக்கப்புறம் சஞ்சாரணம்ங்கிறச்சே ததாபூதஸ்ய ஏவ அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரதிக்கு தசிய சம்யச்சாரணம், அதை இன்னும் நன்னா நம்ம ஆழ்த்தி நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காக சில பாவங்கள் வந்து உட்கார்றது, அது ஹெல்ப் பண்றது, அவைகள் சஞ்சாரி பாவம்னு சொல்றோம். விபாவாதீனாம் யதாசங்கியம் காரண காரிய சககாரித்வே கதம் த்ரயாணாமபி ரசோ உத்போதே காரணம் இதி உச்சியதே. இப்ப விபாவ அனுபவ வெபிச்சாரி சம்யோகாது ரசனிஷ்பத்திஹீனு பரதர் சூத்திரத்துல சொன்னார்னா அது வந்து ஒன்னு காரணம், இன்னொன்னு காரியம், இன்னொன்னு சககாரியா இருக்கிறச்சு, எப்படி மூணுமே ஹேத்துவாருது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் பூர்வபக்ஷி மாதிரி. அதுக்கு சொல்றார் காரிய காரண சஞ்சாரி ரூபா அபிஹி லோகதா, உலகத்துல காரியம் காரணம் சஞ்சாரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னது ரச உத்போதே விபாவாத்யாக காரணான்யேவ தேமதானி. இந்த எனக்கு ரசத்தை உற்பத்தி செய்யறத பட்சத்துல சி வித் ரெஸ்பெக்ட் டு ரசம் இவை மூணுமே எனக்கு காரணமாயிடுறது. உலகத்துல வேணா காரியம் காரணம் வியபிச்சாரி பாவம்னு சொல்லி ஸ்தாயி பாவம்னு சொல்றோம் நம்ம, அந்த வியபிச்சாரி இல்ல அது என்ன சாகாரி அப்படின்னு சொல்றோம் உலகத்துல,
ஆனா ரசத்தை பொறுத்த வரையில் ரச உத்போதே ஃபார் மீ டு ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் ரசா என்னது விபாவம் முதலியவைகள் எல்லாமே எனக்கு இங்க காரணான்யேவ காரணமாகவே இருக்கு அப்படின்னா என்ன விபாவ அனுபவ விபாவம் ஒரு காரணம் அனுபவமும் ஒரு காரணம் சஞ்சாரி பாவமும் ஒரு காரணம் எதுக்கு விபாவநாதி இதெல்லாம் விபாவநாதி இது எல்லாமே எனக்கு வந்து விபாவநாதி அப்படின்னு சொல்ற விபாவாத்யாகா எதுவா இருக்குன்னா காரணமா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ரசத்தை தெரிவிக்கிறதுக்கு ரச நிஷ்பத்தே காரணானி அப்படின்னு மதாகா சரியா நனு தர்ஹி கதம் ரசாஸ்வாதே தேஷாம் ஏகா பிரதிபாசா இத்யுச்சதே பிரதீயமான பிரதமம் பிரத்யேகம் ஹேதுஹு உச்சதே ததஹா சம்பலிதஹ சர்வஹ விபாவாதிஹி சசேதசாம் சர்வியமானோ ரசா பவேத் பிரிச்சுக்கிறது அப்படி சொல்லுங்க பிரபாணக ரச நியாயாத்து நியாய நியாயாத் நியாயாத் சர்வியமானஹ சரியா இது என்ன ஒவ்வொன்றுமே ஹேது இப்போ நனு தர்ஹி கதம் ரச ஆஸ்வாதே தேஷாம் ஏகா பிரதிபாசா அப்படின்னா நம்ம வந்து இப்போ விபாவம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரசத்துக்கு விபாவம் அனுபவம் எல்லாமே இருக்குன்னு சொல்றோம் சஞ்சாரி பாவங்கள் எல்லாமே இருக்குங்கிறோம் சில சமயங்கள் இப்ப என்ன ஆயிடுறதுன்னா ஒரே ஒரு விஷயம் பிரதி இருக்கு டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு நமக்கு வந்து வேற எதுவுமே டிஸ்கிரைப் பண்ணல பெண்ணை மாத்திரம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு அந்த பெண்ணனுடைய அழகு இருக்கு அனுபவங்கள் இல்ல அந்த இடத்துல வந்து சஞ்சாரி பாவங்களையும் மென்ஷன் பண்ணல எதையுமே டிஸ்கிரைப் பண்ணல ஆனால் இந்த ஸ்லோகத்தில இருந்து நமக்கு வந்து ரச உற்பத்தி ஏற்படுறதுங்கிறான் எப்படி ஏற்படுறது கேள்வி என்ன புரியுறதோ இல்லையோ கேள்வி புரியணும் முதல்ல இந்த பூர்வபக்ஷி கேக்குறது என்ன சில ஸ்லோகங்கள்ல வெறும் விபாவத்தை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு பெண் அவ்வளவு அழகா இருக்காங்கிறத மட்டும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு இல்ல மோகனாபாங்க மூர்த்திஹின்னுட்டு கண்ணனை மட்டும் டிஸ்கிரைப் பண்றா அந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி சிங்கார ரசம்ங்கிறது ஏற்படும் எப்படி ரச ஆஸ்வாதகாங்கிறது ஏற்படுறது ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு ஆனா நீங்க சொன்னது என்ன விபாவ அனுபவ சஞ்சாரின்னு மூணும் இருக்கணும்ங்கிறது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க பிரதீயமான பிரதமம் பிரத்யேகம் ஹேது பிரதமம் பிரத்யேகம் பிரதமம் ஹேது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஹேது எது தெரியறதோ அந்த இடத்துல ததா சம்பலிதா உங்களுக்கு வந்து வர்ணிக்கப்படுறது வண்ணா ஒண்ணு அதுல வந்து ஒவ்வொன்றுமே ஹேதுவா இருந்தா கூட சம்பலிதா எல்லாமா சேர்ந்து மனுஷர்களுடைய மனசுல உங்களுக்கு வந்து அது வேற ஒரு விதமான ரசமா ஏற்படுறது எப்படி சொல்றேன்னா பானகத்தை எடுத்துக்கிறார் பானகம் பண்றச்சு நம்ம வந்து ஜலம் வெள்ளம் இது பச்சைக்கல்பூ ஏலக்காய் இவைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்கு காரணம் தான் இது இல்லைன்னா நன்னா இருக்க போறது இல்லை இது இல்லைன்னா நன்னா இருக்க போறது இல்லை ரைட்டு தான் ஆனா எல்லாத்தையும் சேர்த்து போடுறச்சே எப்படி நம்ம சர்வியமானா ரசகா அந்த வந்து ஆஸ்வாதனம் பண்றதுக்கு இன்னும் உகந்ததாக இருக்கோ அது போல எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு கொடுக்கறது ஆனா ஒன்னொன்னாதான் போடுறோம் வி கேன் நெவர் புட் எவ்ரி திங் டுகெதர் அட் த சேம் டைம் பத்து கையா இருக்கு நமக்கு சாமான உள்ள போடுறதுக்கு அப்படி ஒவ்வொரு சாமானா எப்படி நம்ம போட்டு போட்டு அதை வந்து சரிப்படுத்துறோமோ ரகசியமானத்துவம் அதுக்கு கொண்டு வரோமோ அது போல இங்க ஒவ்வொன்னா கொண்டு வந்து ஒவ்வொன்னுத்தையா வெளிக்காமிச்சு வெளிக்காமிச்சு ஒரு பில்டப்ப கொடுத்து நமக்கு கடைசியில எல்லாமா சேர்ந்துதான் அந்த சிங்கார ரசத்தை நமக்கு வந்து கொண்டு வருது யதா கண்டமரீச்சாதீனாம் சம்மேலனாது கண்டமரீச்சனா மரீச்சனா இதுன்னு நினைக்கிறேன் சர்க்கரா நிர்மிதம் கண்டம் இத்யுச்சதே மரீச்சம்னா மிளகு அதுல வந்து இது கண்டம்ங்கிறது வந்து ஜாகரி குடம் வெள்ளத்தை சொல்றார்
சோ யதா கண்டமரீச்சாதீனாம் சம்மேலனாது அதெல்லாம் சேர்க்கறதுனால அபூர்வா இவ கஷ்டித் ஆஸ்வாதா ரொம்ப ஒரு யூனிக்கா ஒரு ஆஸ்வாதனம்ங்கிறது ஏற்படுறது. அதுல பிரபாணக ரசே சஞ்சாயதே, அது எந்த எந்த இடத்துல அது போய் பானகம்ங்கிற ஒரு ஒரு ட்ரிங்க்ல நமக்கு எல்லா விதமான இதுவும் சேர்ந்து நமக்கு ஒரு இனிமே யூனிக்கா ஒரு ரசத்தை ஏற்படுத்துறது. அது அதே போல விபாவாதி சம்மேளனாது இஹாபி ததா இத்தர்த்தா, பிரத்யேகம் ஹேதுவா இருந்தா கூட, நான் தப்பா சொல்லிட்டேன், ஒன்னே ஒண்ணு இருந்தா போருமே எப்படி வருதுன்னு சொன்னது இங்க இல்ல. ஆக்சுவலி இந்த இடத்துல திருப்பி ஒரு தடவை பார்த்துரு, ரச ஆஸ்வாதே தேஷாம் ஏகா பிரதிபாசா, ஒவ்வொன்றுமே ஹேதுவா இருக்கிறச்சு, ஒண்ணுனால வருமா இல்ல எப்படின்னுங்கிறதுக்காக கேக்குறாரு அவன். புரியுறதா? பிரத்யேகம் ஹேது, ஒவ்வொன்றுத்தினுடைய தனிப்பட்ட ஞானத்திற்கு பிறகு முதல்ல விபாவத்தை சொல்றோம், அதுக்கப்புறம் நாயிகா பண்ணக்கூடிய ஹஸ்த ஆக்ஷேபம், புஜாட்சேபம், ஹாஸ்யம், கட்டாட்சம் இவைகளெல்லாம் டிஸ்கிரைப் பண்றோம், அப்புறம் சிந்தா முதலிய விஷயங்களை டிஸ்கிரைப் பண்றோம். எப்படி ரசம் ஏற்படுறதுன்னா இது எல்லாம் சேர்ந்து நமக்கு ஏற்படுறது. எப்படி பானகம் பண்றோமோ அது போல விபாவாதி சம்மேளனாது யாபி ததா இத்யர்த்தஹ. தனு யதி விபாவ அனுபவ வியபிசாரிபிஹி மிலிதைஹி ஏவ ரசஹா தத் கதம் ஏகஸ்ய த்வயோஹோ வா சத்பாவே சஹ ஸ்யாத் இத்யுச்யதே. அடுத்த செக்ஷன் கேள்வி வந்து நான் இப்ப சொன்னது இது சேர்ந்துதான் எனக்கு ரச உற்பத்தி ஏற்படணும்னா ஒண்ணு மாத்திரம் இருக்கு ஒரு ஸ்லோகத்துல, அல்லது ரெண்டு மாத்திரம் இருக்கு, விபாவம் மாத்திரம் இருக்கு, இல்லைன்னா சஞ்சாரி பாவங்கள் மாத்திரம் இருக்கு, இல்லைன்னா அனுபவம் மாத்திரம் இருக்கு, அல்லது விபாவ அனுபவம் மாத்திரம் இருக்கு, சஞ்சாரி பாவம் சொல்ல இல்லை. அப்படி இருக்கிறச்சே ரச உற்பத்திங்கிறது எப்படி ஏற்படுறது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். அதுக்கு வந்து ஒன்னு ரெண்டு இருந்தா கூட இன்னொன்னு ஆக்ஷேபிக்கப்பட்டு விடுறது. இந்த சென்ஸ் இட் இஸ் பீங் இண்டிகேட்டட் இன் அவர் மைண்ட், நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியறது பல விஷயங்களை. அப்படி அவர் வந்து க்ளூஸ் கொடுத்து விடுறார் அந்த இதுல காவியத்துல. அதுல இருந்து நம்மளால வந்து மூணுத்தையுமே புரிஞ்சுக்கிறோம், அதுல இருந்து ரசத்தினுடைய அனுபூதிங்கிறது ஏற்படும்.